சின்ன திரையில் துவங்கி இன்று வெள்ளித்திரையில் கலக்கிக் கொண்டிருக்கும் சிறந்த நடிகர். உயரம் தொட உருவ முக்கியமில்லை, கடின உழைப்பும் திறமையும் தன்னம்பிக்கையும் இருந்தால் நிரூபிக்கலாம் என்பதை நிரூபித்து காட்டியவர். இன்று நம்மை சிரிக்க வைத்து சிறந்த காமெடி கலைஞனாக வலம் வந்து கொண்டிருக்கும் விஜய் டிவியில் இருந்து தீனாவின் சினிமா பாதையை உங்களுக்காக. திருவாரூரில் ஜனவரி 27, 1990 பிறந்தார். பள்ளி படிப்பிற்கு பிறகு மயிலாடுதுறையில் உள்ள ஏவிசி கல்லூரியில் இன்ஜினியரிங் முடித்தார். இன்ஜினியரிங் பயின்றாலும் தீனாவின் முழு விருப்பமும் சினிமா பக்கமே இருந்தது. ஆரம்ப காலங்களில் சென்னையில் ஒரு நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்த தீனா பின்னதாக தனது திறமைக்கான கதவை தொடர்ந்து தேட ஆரம்பித்தார். இவரின் திறமைக்கான கதவு விஜய் டிவி மூலம் திறந்தது. கலக்கப்போவது யாரு என்ற காமெடி நிகழ்ச்சியில் சரத் என்பவருடன் சேர்ந்து அறிமுகமானார். அதன் பிறகு ரசிகர்கள் மேடை நிகழ்ச்சி சினிமா என்று ஏறுமுகம்தான் தீனாவுக்கு. அந்த சீசனில் தீனா வெற்றி பெறாவிட்டாலும் அவரின் கவுண்டர் காமெடிகளுக்கு பல்வேறு ரசிகர்கள் உருவாகின. அந்த சீசன் முடிந்த பிறகு பல்வேறு நிகழ்ச்சிகளில் பிராங்கால் என்ற பெயரில் கால் செய்து பலரையும் கிண்டலடித்து வந்தார். இன்று தமிழ் சினிமாவில் தனக்கான தனி முத்திரையை பதித்து வளம் வந்து கொண்டிருக்கக்கூடிய சிவகார்த்திகேயன், ரோபோ சங்கர் மற்றும் மாக்காப்பா போன்ற வரிசையில் விஜய் டிவியில் ஆரம்பித்து இன்று வெள்ளித்திரையில் காமெடியனாக கலக்கி வரும் தீனா இன்று தனுஷ், விஜய், கார்த்திக் போன்ற முன்னணி நடிகர்களோடு நடித்து வருகிறார். கைதி படத்தில் காமாட்சி கதாபாத்திரத்தில் இவரின் நடிப்பால் பார்வையாளர்களை மெய்சலிக்க வைத்திருப்பார். மாஸ்டர் படத்தில் தீனாவின் யதார்த்த நடிப்பால் ரசிகர்களை கவர்ந்திருக்கிறார். மேலும் பவர் பாண்டி, புலிக்குத்தி பாண்டி போன்ற படங்களில் தனது எண்ணிக்கையை தொடர்ந்து கொண்டிருக்கிறார். உழைப்பு, திறமை, தன்னம்பிக்கை இருந்தால் உச்சம் தொடலாம் என்று நிரூபித்துக் கொண்டிருக்கும் மற்றொரு சாதனையாளரை காணும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் முரளி கணேஷ். நன்றி, வணக்கம்.